ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி டே டூ ஈரோடில். போன வ்ளாக் பார்த்துட்டு அவ்வளோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க, ஹாப்பியாக இருந்தீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஈரோடு மார்க்கெட் சுற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் இல்லையா, ஏதோ ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்பா, கறி கடைக்கு. சரி போவோம். மட்டன் இருந்துச்சுன்னா மட்டன், இல்லை நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியெல்லாம் இங்கே ஈஸியாக கிடைக்குது ஈரோடில். இப்ப வந்து கறி கடைக்கு வந்தாச்சு. நம்ம காட்டுக்கறி தான் கிடைச்சது, நாட்டுக்கோழி வாங்கல. ஆட்டுக்கறி வாங்கிட்டு போய் குழம்பு வைக்கிறத காட்டுறேன். நான் வந்து அப்பாவை இன்னைக்கு கிச்சன்ல விட போறது இல்லை, ஏன்னா அப்பா சமைக்கிறத எப்பவுமே பாத்துருக்கீங்க. அதனால அக்காட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு நீ சமைச்சு காட்டுற அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கூச்சு குச்சுமா இருக்கு இங்க புது இடத்துல வந்து பேசுறதுக்கு. ஆனா இவங்க எங்க போனாலும் ஒரு கேமரா தூக்கி நின்றுக்காங்க. ஓ அப்படியா, நான் அப்படி ஒண்ணும் கஷ்டப்படல உங்கள. ஓகேங்களா, மார்க்கெட் வந்துட்டோம். நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வாங்க போறோம். ஓகேவா? ஆ பாரு பாரு, டாடி சும்மா பேசுறாங்க டி. பால் குடுத்தா புல்லு குடுக்குமா, என்னடா இது? என்னது நம்பி? அப்புறம் பாடு பாடு நல்லா இருக்கும். பசுமாட்டை பத்தி பாட போற புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், அது உன்னால முடியாது தம்பி. பால் வந்து பால் பண்ணியே வந்துருச்சு. நல்லா பா, நல்லா சுனி. நமக்கு இங்க ஒரு ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, பேரு ரோசி. நான் லாஸ்ட் வரும்போதெல்லாம் பாத்திருக்கேன், பட் இப்பதான் வந்து நமக்கு இங்க வந்து எப்பவுமே இங்கே செட்டில் ஆயிருக்கிறாரு. மீட் ரோசி, சே ஹாய். ஹாய் சொல்லு. சி டார்லிங். ஹாய் சொல்லு. டி என்ன வெக்கமா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சி ரோசி டார்லிங், இப்போ ஓடி வர, இப்போ வா. வாண்ட வாண்ட இங்க வாங்க. இப்போ ஓடி போ. அங்க போய் எல்லாருக்கும் ஓடி சே ஹாய் சொல்லு. சொகமா செட்டில் ஆயிட்டா. செல்ல குட்டி ரோசி டார்லிங், அழகு குட்டி. அவன் கூப்பிட்டோடனே ஓடி வந்துடுவான். நடி செல்லமே. நல்ல வாசனையா இருக்கு. அக்கா என்ன சமைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, மட்டன் குழம்பு வைக்கிறா. கிச்சன் வந்து கேவலமா இருக்கா, சமைக்கும் போது கிச்சன் கேவலமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்டி விடாத. ஏ மட்டன் குழம்பு அது என்னெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கு மட்டும் சொல்லிடு. ஒண்ணுமே போடல. போடாம மட்டன், உப்பு, தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதெல்லாம் சொல்லு, கரெக்டா சொல்லு. 2 கிலோ மட்டன் வந்து ஃபர்ஸ்ட் அக்கா வந்து 2 கிலோ மட்டன் வந்து பிரஷர் குக்கர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து எத்தனை விசில் விட்டுருக்கு? 6 விசில். அது உங்க மட்டன் பொறுத்து எவ்வளவு விசில் விடணுமோ வேக வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் போடல அக்கா. ஓகே, இதுக்கப்புறம் அக்கா சமைக்கும் போது ரெசிபி கவர் பண்ற. பீர்க்கங்காவா? என்ன என்னன்னு சொல்லுங்க. பீர்க்கங்கா பொரியல். இப்ப வந்து பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பீர்க்கங்காய் போட்டுருக்காங்க. பீர்க்கங்காவா சுரக்காவா? பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து தோல் உரிச்சு, தோல் பீர்க்கங்காய் தோல் உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்காங்க. தோல் உரிச்சது கிடையாது, அது கலரே அப்படிதான், தோல் அப்படிதான் இருக்கும். பீர்க்கங்காய் உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். பட்டை லவங்கம், வெங்காயம். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப பெரிய வெங்காயம் ஒரு 4, சாம்பார் வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி சேர்த்திருக்காங்க. இப்ப நம்ம மட்டன் வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தா, இதுல வந்து 1 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நாங்க பண்றது வந்து 2 கிலோ மட்டனுக்கு நீங்க வந்து 1 கிலோனா அதுக்கேத்த மாதிரி கமி பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் பீர்க்கங்கா வெந்ததோ கொஞ்சமா மஞ்சள் பொடி மிளகாய் தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டாங்க தேங்காவும் கொஞ்சமா சீரகமும் போட்டு கொஞ்சம் கோசா அடைச்சு கொஞ்சம் கோசா அடிச்சு சேர்த்துக்கா பொரியல்ல அத mix பண்ணிட்டா பொரியல் ரெடி சாப்பிடலாமா நியூ யூடியூபர் இன் டவுன் செல்ல யூடியூபர் சரி உன் கூந்தலின் ரகசியம் என்னட்டு சொல்லு நிஜமாதா இல்ல நல்ல டார்க்கா திக்கா இருக்கு அதுக்காக தான் கேக்குறேன் மக்களே ஒன்னு கிண்டல் பண்றா மக்களே அவ பேச்சல மக்களே மக்களே பிள்ளை அவனுக்கு பெரிய முடியா இருக்கறதால ஏய் சீரியஸா கேக்குறேன் எனக்கலாம் நீட் இருக்கும் ஆனா அடர்த்தியே இல்ல பிரவுனா இருக்கும் இவளுக்கு நல்ல டார்க்கா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுவாங்க கண்டிப்பா உங்க அக்காக்கு தான் குட் ஹேர் ஹெல்தி ஹேர் அப்படினு சொல்லுவாங்க இது ஒரிஜினல் மூடி இது கெமிக்கல் மூடி ஆமா என்னதா சொல்றாரு அப்பா என்ன இவர கிண்டல் பண்ணாலும் தூக்கம் வராது मंजल तूल அக்கா வந்து அம்மா சமையல் மீனாட்சி அம்மா இருக்காங்கல அவங்களோட மசாலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஈரோடு வரைக்கும் வந்திருக்கு பாருங்க லாஸ்ட் டைம் அக்கா வந்திருந்தப்ப அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒருவேளை உங்கல்ல யாருக்காவது தெரியாத அப்படினா நம்ம அம்மா சமையல் மீனாட்சி அம்மா இருக்காங்கல அவங்க வந்து மசாலாஸ்லாம் விக்கறாங்க நிறைய மசாலா இருக்கு இது வந்து மல்லி தூள் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அக்கா பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டே இருக்க அதுவே நல்லா இருக்கு மட்டன் மசாலாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க காட்டுக்கா காட்டுக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நிஜமாவே நான் ப்ரோமோட் பண்ணல நான் காட்டணும்னு ஐடியாவலியே இல்ல ஆனா இவ வந்து ஒரு ரெண்டு மூணு முறை சொன்னதுனால சரி வீடியோல காட்டலாம் அப்படி நினைச்சு காமிச்சிட்டு இருக்கேன் அம்மா நீங்க இந்த வீடியோ பாப்பீங்கனா தெரிஞ்சுக்கோங்க அக்காக்கு வந்து உங்க மசாலாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே சொல்லு நீயே சொல்ல அம்மா கிட்ட நல்லா சொல்லு என்கிட்ட என்ன சொன்னியோ அத சொல்லு நான் உன்கிட்ட நேர்ல சொல்றேன் ஏய் சொல்லுக்கா இல்ல உண்மையிலேயே இந்த மட்டன் மசாலா அவங்க சமையல் அம்மா சமையல்ல இருந்த எல்லா பொடியுமே ஊறுகாய் எல்லாமே சூப்பரா இருக்குது பெப்பர் தூள் இதுல வந்து அப்ப மட்டன் மசாலா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருந்தாங்க நீங்க கடையில வாங்குற மட்டன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டு வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு இப்ப கடைசியா பெப்பர் பொடி வந்து நிறைய சேர்த்துக்கறாங்க ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை அதனால மிளகாய் தூள் ஏதும் சேர்த்துக்கல நிறைய பெப்பர் சேர்த்துக்கறாங்க சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறாங்க மட்டன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க கடைசியா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டாங்க அதுக்கு அப்புறமா மோர் இருக்கு பீர்க்கங்கா பொரியல் வெல்ரிக்காய் இது வந்து வெல்ரிக்காய் பச்சடி அதுக்கு அப்புறம் சாம்பாரும் இருக்கு சோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம vlog பார்க்கலாம் ஈரோட்ல செம்ம மழை வந்துட்டு இருக்கு சென்னையிலயும் இதே மாதிரி மழை வந்துச்சுனா ஹாப்பியா இருக்கும் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா நியூஸ்ல எல்லாம் பார்த்து சென்னையில பயங்கர மழை அப்படினு நான் பேசுறது கேக்குதா கூட தெரியல அவ்ளோ சத்தம் அவ்ளோ மழை சூப்பரா இருக்கு அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மழைலாம் விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் செடி எல்லாம் அக்கா வீட்ல வந்து நட்டு வைக்க போறேன் புதினாலாம் கிள்ளிட்டு இருக்கோம் அத கிள்ளிட்டு நல்ல தண்டெல்லாம் எடுத்து நட்டு வைக்க போறேன் சூப்பரா இருக்கு டிட்டு போ உள்ள நிறையாத போ போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்க போய் டிட்டு ஹாய் சொல்லு இல்ல இல்ல वाड़मरें யாரடி தங்கு இது ஏன் செல்ல இதெல்லாம் போட்டுருக்கீங்க ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் அங்க பாரு ட்ரெயின் இருக்குது அது என்ன ட்ரெயினா அது லாரி
கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாத என்னன்னா என்னடா போட் போட்ல எலும்பு போட்டுட்டாங்க தண்ணில போட்டு ஊனு பேட்டரி இருக்கா அதுல பேட்டரி இருக்கா இருக்கா இல்லல ஆ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி போட் இதுக்கு வந்து பேட்டரி இல்லமா இது 90 கிட்ஸ்ல இருந்த போ ஓ பாத்தீங்களா அப்ப இப்ப கூட பேட்டரி ஓடுது அப்ப பேட்டரி கூட தேவையில்ல ஒரு நெருப்பு வந்து கொளுத்தி வச்சு தண்ணி ஃபில் பண்ணா அழகா சுத்திட்டே இருக்கு சவுண்ட் போட்டு ஃபயர் போட் இல்ல வாட்டர் வேப்பர் போட் வாட்டர் வேப்பர் அவங்க சும்மா சொல்றாங்க நீராவி போட் टिंटू पौध मच चलो। पुरची को नल्ला है ना? आ आ। ये अपनी क्लाइमेट अपनी। सुपर अर्क। निंगी अरे ना। அதது சென்னி கி போகுது போதுண்டி தங்கம் சரி நல்லா புடிச்சுக்கோ அண்ணாவ இங்க வா டிண்டு இங்க வா நான் டிண்டு வரல ஆ ஓ ஹீரோயின் கே என்ட்ரி என்ன டிண்டு கெட்டப் இது விஐபி அந்த இதுனா ஈரோட்ல வந்து கச்சேரி வீதியில வந்து கொஞ்சம் நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்லாம் இருக்கு சோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எப்படி ரேட் இருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் வீடியோல கவர் பண்றேன் இது வந்து மண்டே மார்க்கெட்டா மண்டே ஆனா நிறைய இன்னும் நிறைய கடை இருக்கு இதுதான் மண்டே மார்க்கெட்டா மண்டே மண்டே வந்து இன்னும் நிறைய கடைலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம வந்திருக்கிறது சாட்டர்டே அன்னைக்கு ஆனாலும் கடை நிறைய இருக்கு பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து செட் ஆகல அதனால இங்க மணி கூண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வந்திருக்கோம் இங்க ஏதாவது கடை இருக்கான்னு பாப்போம் இங்க வந்து ஒரு கடை தெரியுது அது என்ன ஆக்சுவலா கடை நிறைய மூடி தான் இருக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வரோம் இந்த நடந்து போற சுகமே சுகம்தான் எல்லா கடையும் நம்ம பாத்துடலாம் வாக்கிங் மாதிரியும் ஆச்சு எந்திரிக்கவே மாட்டேங்கிற மூணு நாளா உட்காந்த இடத்துல சாப்பாடு தூக்கம் 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 இருந்துச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் நடக்கிறேன் நானு துணி ஒரு நிமிஷம் ஆமா ஜோன்ஸ்ன்ற ஒரு கடைக்கு தான் வரலாம்னு பிளான் பண்ணோம் ஜோன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சுனி வந்து அங்கே சென்னையில் எவ்வளோ அளவு ஆக்டிவாக இருப்பாலோ இங்கே அந்த அளவுக்கு வந்து ஹைபர்னேஷன் மோடில் இருக்காங்க அந்தம்மா பயங்கரமாக தூக்கம் சாப்பாடு மூணு வேளை தூங்குறா மூணு வேளை சாப்பிட்றா இப்போ ஷாப்பிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நைட்டி இன்ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டோம் அக்கா அப்படியே எஸ்கேப் ஆறா
அப்பாக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாமே விலை பரவாயில்ல. இன்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து நைட்டிஸ் எல்லாமே 150 200 அப்படிதான் இருக்கு. இப்போ அங்க சென்னையில எல்லாம் வந்து 400 அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்து பரவாயில்ல 150 200 எல்லாமே அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கோம் நைட்டிஸ் எல்லாம் அம்மாங்களுக்கு அம்மாக்கு பார்ட்டிக்கு அப்படி வாங்கியிருக்கோம். இங்க ஷார்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸோட விலை வந்து 80 ருபீஸ் தான். இங்க அப்பா வந்து பல்கா ஒரு 10 கிட்ட வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். சொன்னியா பொய் சொல்லல, ஏய் பொய் சொல்லக்கூடாது தப்பு. அதனால அக்கா சொன்னதுனால, ஆனா ரொம்ப அழகாதான் இருக்கு ஒத்துக்கிறேன் சரியா. ஆனா ஒண்ணு, ஈரோடு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு, நிறைய காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது, அதெல்லாம் வந்து ஒரு பிளஸ் ஈரோட்ல. இங்க வந்து பனங்கிழங்கு நட்டு வச்சிருக்காங்க அங்கிள். நேத்துக்கு வந்து ஒரு 20 கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சோ அதை எடுக்கட்டும். இந்த பனம் கிழங்கானது, இந்த பனம் கொட்டையில இருந்து வருது. இது போட்டதும் அதுல இருந்து செடி வளர்ந்து அதோட இலைய அங்கிள். இது இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு இது வெட்டி வச்சுன்னா உள்ள இதுல ஒரு இது இருக்கும், தேங்காயில பூ இருக்க மாதிரி இதுல பூ இருக்கும், அது சாப்பிடலாம். பூ தெரியுது. இது சும்மா கொண்டு வந்து போட்டது வளர்ந்துருச்சா அங்கிள்? சும்மா கொண்டு வந்து போடுறல, இப்படிதான் வச்சவம் பண்ணுவாங்க, கலந்துச்சு இப்படிதான் போடுவாங்க. மரம் கொட்டை ஒவ்வொரு கண்ணு கண்ணா வெட்டிட்டு நுங்கு வருது இல்ல, நுங்கு அதான் பணம் காக்குவாங்க. வளரும் விட்டுட்டா அது பனைமரம் ஆயிடும். ஸோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நேத்திக்கும் நிறைய எடுத்தாங்க, இன்னைக்கும் இவ்வளோ கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து பலாமரம் நட்டு வச்சிருக்காங்க, அது வரேன்ப்பா. இங்கே கொய்யா நட்டு வச்சிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. அப்புறம் இங்கே பாருங்க, செவ்வாழை கன்று இருக்கும்ல, அது வந்து நட்டு வச்சிருக்காங்க. இது உள்ள வந்து வாழை மரம், நாலுமே வாழை மரம் தான். அப்புறம் அந்த எண்ட்ல வந்து தக்காளி இருக்கு. ஓ தெரியும் தெரியும். இல்ல தேங்காய் பூ மாதிரியே இருக்கு. தேங்காய் பூ மாதிரி இருக்க, நல்லா இனிப்பா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். இந்த வளாக் ஹாப்பியாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குற அது வரைக்கும் பாய்.